ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்போவாக பருப்பு எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப குவிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க, இதை எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது, மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை ஒரு 30 செகண்ட்க்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதில் இந்த பிளேஸில் நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட்க்கு வதக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நான் பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 8 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பச்சை மிளகாயோட எண்ணிக்கை எல்லாமே காரத்துக்கு தகுந்தாற்போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு நல்லா செவக்க வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூடவே மீடியம் சைஸில் 1 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கிளறிக்கோங்க. இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு 400 ml. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அதை சாரையும் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும். சாம்பார் கொஞ்சம் திக்காக ஆகிற அளவுக்கு கொதிச்சு வரணும். உங்களுக்கு சும்மா தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா ஒரு 8 நிமிஷத்துக்கு விட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நறுக்கின கொத்தமல்லியை தூவி ஒரு முறை கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான சுவையில் கமகமான சாம்பார் பருப்பே இல்லாமல் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.